அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மர்சியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சம்மரில் எல்லோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஜூஸ் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ரெசிபி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிரேப் ஸ்குவாஷ் தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இஃப்தார் டைம்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி. இந்த மாதிரி ஸ்குவாஷ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது சில் வாட்டர் மட்டும் ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு 2 கிலோ கொட்டை உள்ள கருப்பு திராட்சை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு இப்போ நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இந்த திராட்சை வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அளவெல்லாம் இல்லை, இந்த திராட்சை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துடலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நம்மளுடைய திராட்சைலாம் வெந்துருச்சு. இது இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்போ வாங்க இதை நம்ம ஒரு ஸ்ட்ரெய்னர் வச்சு இதை வடிகட்டிடலாம். இந்த மாதிரி வடிகட்டும் போதும் இதில் கொஞ்சம் பல்ப்லாம் இருக்கும், அதனால கொஞ்சம் நல்லா ஸ்மாஷர் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்க ஜூஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க கிரேப் ஜூஸையும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம திராட்சையை வேக வச்சு அதே பாத்திரத்தில் அந்த கிரேப் ஜூஸ் ஆட் பண்ணிடுங்க. இதோட 1 கிலோ சர்க்கரை ஆட் பண்ணுறேன் நான். 2 கிலோ திராட்சைக்கு 1 கிலோ சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா சர்க்கரை வந்து கிறிஸ்டல்ஸ் ஆயிரும். இப்போ இதில் 1 லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணுறங்காட்டி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு புளிப்பாக இருக்கும் போது அது ஒரு பஞ்ச் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. இதை அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. ஒரு 15 மினிட்ஸில் நல்லா திக்காயிரும். இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஸ்டெர்லைஸ்டு கிளாஸ் ஜார் எடுத்து வச்சுருக்கேன் நான். நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு அந்த ஜூஸ் எது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். அதில் வந்து நம்ம ஜூஸை ஆட் பண்ணிடலாம். இது மினிமம் 2 மந்த்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். பாருங்க, நம்மளுடைய கிரேப் ஸ்குவாஷ் ரெடி ஆயாச்சு. இதை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக ஜூஸ் போடுறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு ஒரு கிளாஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்குவாஷ்லேருந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில் வாட்டர் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான கிரேப் ஸ்குவாஷ் ரெடி ஆயாச்சு. இது நல்லா சம்மர் டைமில் நல்லா குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ட்ரிங்க்கு. இப்போ வாங்க அடுத்த ரெசிபி என்னென்னு பார்த்துடலாம். லெமன் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சிடலாம் வாங்க. இந்த சம்மர் டைமில் லெமன் ஜூஸ் விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம லெமன் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது இதோட சில் வாட்டரும் சுகர் மட்டும் ஆட் பண்ணி குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது நமக்கு இஃப்தார் டைம்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வைக்கிறங்காட்டி நம்ம ரெசிபி செய்யும் போதும் ஜூஸ் செய்யும் போதும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா க்ளீனான பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துடலாம். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க லெமனோட எக்ஸ்ட்ராக்டையும் நம்ம எடுத்துடலாம். எந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ண போறீங்களோ அதை நல்லா ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, நம்மளுடைய லெமன் எக்ஸ்ட்ராக்ட் கிடச்சிருச்சு. இப்போ இதில் ஊற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டான லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வாட்டர் பாட்டில் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ரீ ப்ரிப்பேரிங் ஜூஸ் ரெசிபிஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. மர்சியாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.